இவரு சுந்தர் குருஜி ரிசர்வ் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரு. தியானத்தின் மூலமா சில அனுபவங்கள் கிடைச்சதும் வேலையை விட்டுட்டு முழு நேர ஆன்மீக தேடல்ல ஈடுபட தொடங்கிட்டாரு. இவரு தன்னைத்தான் உணர்ந்துட்டதா அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்தியா முழுக்க இருக்கிற மகான்களோட ஜீவசமாதிகளை தேடி கண்டுபிடிச்சு அதை சீரமைக்கிற வேலைகளை செய்துகிட்டு இருக்காரு. இவரோட டீம் துணையோட தான் நான் காசி ட்ரிப் போயிருந்தேன். இது கேதார் காட். கங்கையை ஒட்டி இருக்கிற படித்துறைகள்ல தென்னிந்திய முறைப்படி இங்க மட்டும்தான் கோயில் கட்டப்பட்டிருக்கு. காசியில இருக்கக்கூடிய முக்கியமான படித்துறைகள்ல இந்த கேதார் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படித்துறையும் ஒரு முக்கியமான படித்துறை. இங்க இருக்கிற சிவன் வந்து கௌரி கேதாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில நம்மளுடைய குமரகுருபரர் திருப்பணி செஞ்சிருக்காரு. இங்க இருக்கிற சாமியோட பேரு கேதாரீஸ்வரர். இமயமலையில இருக்கிற கேதாரீஸ்வரர் தான் இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவில பாத்தீங்கன்னா கௌரி கேதாரீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. கேதாரீஸ்வரர் அப்படின்னா அந்த இமயமலையில இருப்பாங்க. அதேதான், அந்த சிவன் தானா இங்க இருக்கு. ஆமாங்க, அதாவது இமயமலைக்கு போயிட்டு கேதாரீஸ்வரர் பார்க்க முடியாதவங்க இங்க வந்து கேதாரீஸ்வரர் பார்த்து வணங்கும் போது அதே பலன் கிடைக்கும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த லிங்கம் கூட அப்படிப்பட்டது தான். இது ராமரோட தம்பி பரதனால இங்க பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டிருக்கு. இந்த லிங்கம் பார்க்க ஆன்ஷேப்பா தரையில புதஞ்சிருந்தது. இந்த லிங்கம் வீட்டுக்குள்ள இருக்கிறதால இந்த வீட்டுக்காரங்களை தவிர பெரும்பாலும் வெளியே இருக்கிற யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. நம்ம வீட்டுல எப்படி பூஜை அறை வச்சிருக்கிறோமோ அதே போலதான் காசில லிங்கம் பிரதிஷ்டை பண்ண இடத்த பூஜை அறையா மாத்தி வழிபட்டுட்டு வராங்க. இவரோட குடும்பம் தான் இந்த லிங்கத்தை தலைமுறை தலைமுறையா வழிபட்டு வராங்க. ஏன் எப்போ இந்த லிங்கம் இங்க பரதனால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கறதுக்கு எந்த பதிலும் அவர்கிட்ட இல்ல. ஆனா தலைமுறை தலைமுறையா இந்த லிங்கம் பரதனால பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தி மட்டும் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் தொடர்ந்து இந்த லிங்கத்தை பாதுகாத்து வழிபட்டு வராங்க. லிங்கத்தை பூக்களாலையும் வில்வ இலைகளாலையும் அலங்கரிச்சிருந்தாங்க. இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சுந்தர் குருஜி கற்பூரம் ஏத்தி ஆரத்தி காட்டினாரு.